வெல்கம் டு கேமிங் கோஸ். நான் உங்கள் ஹெட் ஷாட் எம்கே. இன்னைக்கு மேட்ச்ல போகிறது முன்னாடி நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கூடிய ரெட் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. மேட்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பேட்டில் ராயலில் ஒரு சோலோவான செம்மையான மேட்ச் தான். ஸோ இறங்கி அப்படியே பெரியத்தனமாக எல்லாரையும் போட்டு தள்ளியிருக்கோம். எப்பயும் போல நம்ம ஃபேவரட் பிளேஸ் ஃபார்ம் தான், ஃபார்மில் தான் நம்ம இறங்க போகிறோம். லேண்டிங் சீக்கிரமாக இறங்கம்பா, ஏன்பா லேட் ஆகுது அப்படின்னு கேட்குறீங்களா? நான் எதுவும் பண்ண முடியாது, அவன் தான் ஸ்லோவாக இறங்குறான். ஓகே, இறங்கியாச்சு. இறங்கினவுடனே நமக்கு தேவை வெப்பன்ஸ் இல்லாமல் போனால் எனிமிக்கிட்ட காலி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம போய்ட்டு வெப்பன்ஸ் இருப்போம், AK-47 எடுத்தாச்சு, இதை வச்சு சமாளிக்கலாம். பட் இருந்தாலும் நமக்கு இன்னொரு வெப்பன்ஸ் வேணும், புல்லட்ஸ் நிறைய வேணும், கன்ஸ் வேணும், பேக் ஃபுல்லாகணும். அதனால் இந்த இடத்துல இருந்தால் வேலைக்காவது வேறு இடத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு பேக் வேகமாக ஓடுறேன் ஓடிட்டே இருக்கேன். எங்கே வேறு கண்ணில் எதுவுமே தெரியலன்னு சொல்லிங்கன்னா, பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்ல ஒரு ரெட் கலரில் ஒரு ஏதோ ஒரு மிருகம் புதோடு இருந்துச்சுங்க, அது ஒரு சைபர்க்கு ஜாம்பிஸ் இருக்கக்கூடிய ஒரு அனிமல்ஸ். அதை நான் அப்புறமா காட்டுறேன். இங்கே ஒருத்தர் இருக்கான், இவன் ஃபஸ்ட்டு போட்டு வந்துடுறேன். டேய் நில்றான், நெத்துப்போ டேய் விளையாடாத, ஃபஸ்ட்டு வா அந்த பக்கம், இங்கே வர்ற இந்த பக்கம் வரணும், அந்த பக்கம் வருவியா? ஆ, அது இந்த பக்கமே செத்துடலாமாடா, செத்துப்போ. நான் எப்படியாவது ஆட்டங்காட்டத்தே விளையாது. அதுக்குள்ளே இன்னொருத்தனா எங்கே இருக்கா? இங்கோ, எதிர்பார்க்கவே இல்லையே, சடனாக வந்துட்டானே. கண்ணு ரீலோடு. டேய் டேய் வா 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 வா, டைம் இல்லை, வேறு நிறைய ரூட்டு தேவைப்படுது. ஓகே, செத்து போயிட்டான். அதுக்குள்ளே இன்னொருத்தன, எங்கடா வந்து வரீங்க? கொஞ்சம் நேரத்தில் கூட ஷூட் பண்ண விடலான்னு பார்த்தா ரெஸ்ட் எடுக்கணுமே. ஓகே, கண் ரீலோட் பண்ணிப்போம். எங்கே எப்படி இருந்தாலும் வந்து தான் அவன், செத்துப்போ சீக்கிரவா. எங்கே அதை வரான், ஓடுறான், என்ன சுட்டு ஓடுறான், என்னடா கேமா, என்னடா கண்ணாம்பூச்சிடா விளாட்ற, வாடா, எனக்கு டைம் ஆச்சுடா, எங்கடா இருக்க, சீக்கிரமாக வாடா, செத்து தண்ணி, செத்துப்போ. நான் ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டானே. ஓகே, இவன்கிட்ட இருக்கிற லூட் எடுத்துப்போம். அடப்பாய், இறங்கின கொஞ்ச நேரத்தில் இவ்வளோ லூட் எடுத்துட்டானா, அப்படியேங்கப்பா. சரி ஓகே, இந்த ரூமில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு இதுலேயும் எடுத்துப்போம். இந்த பக்கம் ஜன்னல் இருக்கா, ஜன்னலை வச்சுட்டு வெளியே விட்டுச்சு போவோம். ஒரே கல்லறையாகுது, இந்த கல்லறையெல்லாம் பார்த்தீங்கன்னா என் கையால் செத்தவனை தான் எல்லாருமே. அதனால தான் மொத்த பேரும் இங்கே சமாதியாக இருக்கானு. இங்கே ஒருத்தன் இருக்கான், ஒருத்தன் உயிரோடு இருக்கான் போல இருக்குது, அவனே ஆச்சு இங்கே பச்சிடலாம். அது வரைக்கும் அவனே ஓடுறான் பாரு. நான் எங்கே தேர்றேன், ஐயோ காணுமே, லெஃப்ட் சைட்லையா ரைட் சைட்லையா, இந்த பக்கம் வேலைக்கு ஆகுது, அந்த பக்கம் தான் இருக்கான். வாடா 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 வாடா, சரிலாம் எங்கம்மா இருக்க, வாமா சீக்கிரம் வாமா. எங்கே இருக்க கா, எங்கே சொல்கிற, எங்கே பக்கம் ஸ்ட்ரைட்டாக லைட்டாக, இதோ ஆப்போசிட்லையா, நில் ஒருங்க, செத்துப்போ முடிஞ்சு போச்சு. ஓகே, அவங்கள்ட்ட என்ன லூட் இருக்குன்னு பார்ப்போம். பேக்கு ஃபுல்லே ஆகலையே, ஃபுல்லாக அப்படி காலியாகவே இருக்குது. இது தப்பாச்சே. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பேக்கு ஃபுல் பண்ணோம், பேக்கு ஃபுல் பண்ணோன்னா லூட் எடுக்கணும். எல்லா இடத்துலையும் போய்ட்டு லூட் எடுத்தே ஆகணும். இந்த இடத்துல லூட் இருக்குன்னு நினைக்கிறேன், எடுத்துப்போம். மொத்தத்தை எடுத்துக்கலாம், அதுக்குள்ளே எவனோ ஒருத்தன் வரான்னு நினைக்கிறேன். மேலே போய் ஒழிஞ்சிக்கலாம். ஐயோ கீழே வந்துட்டேனே, மறுபடியும் ஏறுவோம். மேலே ஏறா ஏறா, சீக்கிரமாக ஏறா. எதுக்கு ஃப்ளாஷ்பேக் எடுத்து வச்சுருக்கேன், ஐயோ எதுக்கு எடுத்துனே தெரியல, கண்ணுக்கு பதிலாக அதே திரும்பல. சரி ஓகே, மேலே வருவான்னு நினைக்கிறேன். மேலே வருவானா மாட்டானா நீங்கள் சொல்லுங்கள். அநேகமாக வருவான்னு தான் நினைக்கிறேன். வந்தானா அப்படியே சொல்லுங்கள். வந்தான், சாவு சாவு சாவு, செத்துக்கோ, முடிஞ்சு போச்சு அவன் கதை. அவங்ககிட்ட என்ன லூட் இருக்குது, பேக் ஃபுல் பண்ணுமே, பேக் ஃபுல்லாகிச்சா, அப்பயும் பேக் ஃபுல் ஆகலை. எவ்வளோ பெரிய பேக் பாருங்கள் நீங்கள், அப்படியே என்ன சொல்கிறது, எவ்வளோ வேணாலும் எடுத்துகிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு லூட் எடுத்து பேக் ஃபுல் பண்ணுற அளவுக்கு நிறைய இருக்குது. ஓகே, நம்ம இங்கே இருந்தால் வேலைக்காகாது, எனிமேஸும் அதிகமாக இங்கே இல்லை. சரி, நம்ம இங்கேருந்து வேறு இடத்துக்கு போக வந்து பைக்கில் எடுப்போம். பைக்கில் எடுத்தோடனே அப்படியே கன் ஸ்கின் மாற்ற மாதிரி, அப்படியே பைக் ஸ்கின் மாற்ற பார்த்தீங்கன்னா, அது லெவல் நீங்கள் அன்லாக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுமாரி பைக்கர்ஸோடைய கலர்ஸ்லாம் சேஞ்ச் ஆகும். ஓகே, இதுதான் சைபர், இது ஒரு ஜாம்பி, அதாவது ஜாம்பியோடைய பெட்டனிமல் மாதிரி பார்த்தோம். பாருங்கள் வெளியே வரும் பாருங்கள், நான் அதை வெளியே வர வைக்கிறேன், வரவே மாட்டேங்குது. சரி சும்மா கொஞ்ச நேரம் இது கூட விளாட்லாமா, எதுவுமே சாமான் வர வரைக்கும் சொல்லிட்டு சும்மா வண்டி அதை நடி அப்படியே சுற்றி நின்று, ஆனால் அது ரொம்ப குடும்பமாக இருக்குது, கிட்ட போனால் எதுவும் வேலையாகும் நம்ம போட்டு தட்டுறோம் போல். அதனால் நமக்கு எதுக்கு ரொம்ப நேரம்னு சொல்லிட்டு நம்ம வேறு இடத்துக்கு போவோம், வேறு இடத்துக்கு போயிடுவோம், வேணாம் வேணாம். சரி ஃபஸ்ட்டு வந்தாச்சு, இதுக்கப்புறம் வண்டி எடுத்து போக முடியாது. இங்கே எவனோ வந்துருந்தாலும் நினைக்கிறேன். ஏய் உள்ளே இருக்கியா, என்னடா பண்ணுற, உள்ளே ஷீல்டு போட்டு என்னடா பண்ணுற, செத்துப்போ. இதுக்கடா இவ்வளோ பர்ஃபார்மன்ஸு முடிஞ்சிச்சு, அவ்வளோதான், இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. எங்கே லூட்டு, எங்கே லூட்டு, எதனா வச்சுருக்கியா? பேக்கு ஃபுல்லே ஆக மாட்டேதப்பா, இவ்வளோ சுட்டோம், எவ்வளோ எவ்வளோ இது வரைக்கும் 5 kg 6 kg 6 kg பண்ணியிருக்கோம், இது வரைக்கும் பேக் ஃபுல் ஆகலை. இன்னொரு தங்க ஒரு டைம் தப்பு சொல்கிறான், இல்லா செத்துப்போ. ஐயோ என்ன கன்று ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, ஐயோ சரியாக சுட முடியலையே, நின்றாடே எழுத்து வர எந்த போது. ஓகே, அவன் விழுந்தது பார்த்தீங்கன்னா அடி அடி பொறுமையாக விறாரு, ஓ மை காட் அப்படின்ற மாதிரி. ஓகே, பேக்கு ஃபுல்லாகலை. ஓகே சரி, பார்த்து நம்ம பிரச்சனை இல்லை, நமக்கு தேவையான லூட்டு இருக்கு, இப்போதைக்கும் பிரச்சனை இல்லை, புல்லட்ஸ்லாம் இருக்குது. வேறு லொக்கேஷன் போவோம், வண்டி பயங்கரமாக போகுது. இறங்கியாச்சு, இங்கே என்ன இருக்குது இந்த பாக்ஸ் உள்ள, எதுவும் இல்லை. கீழே அவனோ ஒருத்தர் இருக்கான், அவனை நீங்கள் சுட முடியுமா தெரியலையே. இல்லை மேலே வரான் நினைக்கிறேன், கண்டிப்பாக மேலே வருவான், ஏன்னா அவர் என்னை பார்த்துட்டாரு. பாருங்க, மேலே வந்து அவர் பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணி நான் சுட போவான்.
நம்மளும் ட்ரை பண்ணுவோம். ஆனால் இது கன் என்னாச்சுன்னு தெரியல, சரியாக சுட மாட்டேங்குது, பொறுமையாக சொல்லுது, ஒரு சரியாக ரீலோட் பண்ணலையோ. ஓகே நம்ம கன்னு மாற்றி பார்க்குறோமா. ஏகே ஃபார்ட்டி இதில் வச்சு சுடுவோம். டே நின்ற அடி ரொம்ப டார்ச்சர் பண்ணாதடா, அடி சீக்கிரமாக செத்து போகிறான். சாவு சாவு பாடா, ரொம்ப கஷ்டப்பட்டு கொலை பண்ண வேண்டியதாக இருக்குப்பா. இவங்கள்ட்டாச்சும் இருக்குது ஃபஸ்ட் எய்ட் கிட்டு. ஓகே மற்றதெல்லாம் எடுத்துப்போம், இங்கே நிறையத்தில் இங்கே நிறைய இருக்குது, எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே என்ன வந்துட்டான், வாடா 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 சீக்கிரம் வாடா, செத்து போடா சீக்கிரம்டா, சாவுடா டேய், சாவு சாவு டேய், ரொம்ப டார்ச்சர் பண்ணாத, ஒழுங்காக காட்டு, நில்லு வாடா, வரமாட்டான் போலயே, செத்துட்டான் செத்துறான் செத்துறான். அப்பாடா போட்டு தள்ளியாச்சு ஒரு வழியாக. இவங்கள்ட்ட நல்ல லூட் இருக்குது, மொத்தத்தையும் எடுத்துப்போம். ஃபார் கிரிப், ஓகே இந்த லொக்கேஷன் தான் வேலைக்கு ஆகுது. ஜோன் வேறு கிட்டே வந்துச்சு, நம்ம ஃபஸ்ட்டு ஆஃப் ஆல் ஜோனுக்குள்ளே போயிடணும். ஜோனுக்குள்ளே மாட்டிட்டு சாவத்தோடைய ஜோனுக்குள்ளே போயிட்டு எனிமி கூட சண்டை போட்டு கெத்த சாவலாம்ல, என்ன சொல்கிறீங்க? அதனால் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஜோனுக்குள்ளே வந்துடுவோம். ஜோன் உள்ளே வந்தாச்சு, இன்னும் பத்தே பேர் தான் இருக்கானுங்க, 9 கிலோ பண்ணியிருக்கோம். பின்னாடி இந்த எவனோ ஒருத்தன் சுடுறான், எங்கே இருக்கான்னு தெரியல, நேருக்கு நேராக வந்து சுடுறானா எவனுமே கேட்க மாட்டாங்க, பின்னாடி முதுகு பின்னாடியே சுடுறாங்க. இருக்கா ஜாம்பி டாய்ஸ் அனுப்புகிறவனுக்கு லோனை தூக்கி போட்டுடுவோம். ஆன்டி ஜாம்பிஸ் இப்போ அவனை பார்த்துக்குவோம், அதை எப்படி சமாளிக்கிறான்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள், இங்கேருந்து நம்ம வேடிக்கை மட்டும் பார்க்கலாம். ஜாம்பிஸ் வெளியே வந்துச்சு, ஜாம்பிஸ் கிட்ட சண்டை போட்டுருவாங்க, பேச்சுவார்த்தை நடத்துகிறான் போல், ஒன்றும் வேலைக்காது, ஜாம்பிஸ் கையாலே செத்துருவான். இப்போது அங்கே பாருங்கள், அங்கே பாருங்கள், முடிஞ்சு போச்சு, அப்போதான் எங்கள் ஜாம்பிஸ் கையாலே செத்துருவான். ஓகே நம்ம மிச்சம் இருக்கிற பேர் போவோம், மிச்சம் 6 பேர் தான் இருக்கான், 5 பேர் தான் இருக்கானுங்க, 5 பேர் தான் இருக்கானுங்க, எப்படியாவது போட்டு தரணுமே. ஓகே இங்கே என்ன இருக்குது, இதெல்லாம் தேவையில்லை, பேக் வேறு ஃபுல்லாகிடுச்சு, நமக்கு இப்போதைக்கு கில்லு தான் தேவை. இன்னும் மேலே ஒருத்தர் இருக்கான்னு நினைக்கிறேன், கீழே வரவே மாட்டான் போல். சரி என் கையில் தான் சாவணும்னு இருக்குது அவனுக்கு, பாருங்கள் இப்போ. வாடா வாடா சீக்கிரம் வாடா, லாஸ்ட்டு கொஞ்சம் தான் எங்கடா இருக்கு, மேலே தான்டா இருக்கு, வாடா வாடா, அப்படியே நில்லு அப்படியே நில்லுமா அப்படியே நில்லு. ஆ முடிஞ்சு போச்சு அவ்வளோதான், ஆ ஓகே ரைட்டு முடிஞ்சு போச்சு. இன்னும் 3 பேர், இன்னும் 3 பேர் தான் இருக்கானுங்க, எங்கே இருக்கானுங்க தெரியல. இதில் என்ன இருக்குது, ஒன்றும் இல்லை. ஓகே எல்லாமே ஃபுல்லாகி போச்சு, மிச்சம் 2 பேர் தான் இருக்கானுங்க, போட்டு தள்ளிட வேண்டியதான். அதை ஒருத்தன் ஓடியாரம் பாருங்கள், பார்த்தீங்களா ரைட் சைடில், அவனை அந்த பக்கமே அப்படியே போட்டுணும். இப்போ நம்ம அவனை லாஸ்ட்டாக கவனிச்சிக்கலாம், ஏன்னா அவர் தான் நம்மளுடைய லாஸ்ட்டு கில்லு. அதுக்கு முன்னாடி இன்னும் ஒருத்தன் இந்த பக்கம் எங்கேயோ இருக்கான், அவனை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சி கில் பண்ணோம். எங்கே இருக்கான், சுற்று போகிறான், மேலே இருக்கான்னு நினைக்கிறேன், மேலேவா கிழவா, எஸ் மேலே தான் இருக்கான். இறா 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 இறா, கொஞ்சம் வெயிட் பண்ணுமா, முடிச்சிடறேன். கண்ணு வரையாது பாட்டி எதுவோ நினச்சி அவங்ககிட்ட ஓடினேன், கண்ணு எடுக்காமல் சாவு 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 செத்துக்கோ முடிஞ்சு போச்சு. இன்னும் ஒரே ஒரு கில்லு, நான் லாஸ்ட்டாக அவன் சொன்ன பார்த்தீங்களா, அங்கே தான் இருப்பான், அவன் ஒழிஞ்சுனு இருக்கான், அந்த பக்கம் அவர் நான் வருவேன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுகிறாரு. இப்போ அவர் எப்படி நம்ம முடிகிறேன்னு மட்டும் பாருங்கள். ஓகே அவனாக வருவானா கண்டிப்பாக அப்போ போட்டு தள்ளிடலாம், இல்லை நம்ம போவானா கொஞ்ச நேரம் அவனுக்கு ஆட்டம் காட்டுவான் கிட்டத்தில் வந்து அப்படியே சும்மா அப்படியே கேம் பிளே அப்படியே செம்மையாக பண்ணலாம். ஓகே ஜோன் வேறு ஷிங்க் ஆகிட்டே இருக்குது, கண்டிப்பாக எப்படியும் அவன் வெளியே வந்து தான் ஆகணும், வேறு வாய்ப்பே இல்லை, ஒரே ஒரு கிலோ தான் இருக்குது. சரி சீக்கிரமாக போய் போட்டுதலுன்னு தான் பாட்டோம், பட் லாஸ்ட் கிலோனா கொஞ்சம் அப்படியே சும்மா அவனை ஃபன் பண்ணி போட்டு தரலாம்னு சொல்லிட்டு அப்படியே அவனே வெளியே வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருப்போம். ஓகே வெயிட் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, லாஸ்ட் கிலோ தானே கொஞ்சம் கொஞ்சம் ஜாலியாக ஃபன்னாக பண்ணலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். எப்படியும் வெளியே வந்து அவனை வேறு வாய்ப்பே இல்லை அவனுக்கு, நம்ம இதுக்குள்ளே போயிட்டு அதே லைட்டாக ஒழிஞ்சிருமே ட்ரை பண்ணுவோம், அப்பயாச்சும் வர நான் பார்ப்போம். வெளியே வாடா அடி சீக்கிரம் வாடா, ஒரே ஒருத்தன் தானா நீ, வெளியே வந்தனா சீக்கிரமாக மேட்ச் முடிச்சிருவேன், வா 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 சீக்கிரமாக வெளியே வரான்னு நினைக்கிறேன். ஜாம்பிஸை தூக்கி போட்டு அப்படியே அவனை டைவெட் பண்ணுவோம், ஜாம்பிஸ் நேராக ஃபஸ்ட்டு அவன் இருக்கிற இடத்துல நேராக இப்போ போவோம் பாருங்கள், அப்படியே ஜாம்பிஸை சுடுவான், அந்த கேப்பில் நம்ம அவனும் சுடுவான், அவ்வளோதான் மேட்ச் முடிஞ்சிடும், ஈஸியாக வின் பண்ணிடலாம். ஓகே நினச்ச மாதிரியே வெளியே வந்துட்டான், என்ன தேவைப்படுத்துன்னு பண்ணுறான், சாவு 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 செத்துப்போ செத்துப்போ செத்துப்போடா, அப்பாடா ஒரு வழியாக போட்டு தள்ளியாச்சு. ஓகே வின் பண்ணியாச்சு, செம்ம மேட்ச் இல்லை அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், நீங்கள் தான் சொல்லணும் மேட்ச் நல்லா இருந்துச்சான்னு சொல்லிட்டு. ஓகே மேட்ச் நல்லா இருந்துச்சுன்னா மேட்ச் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கேமிங் கோஸ்ட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கேம் ப்ளே நல்லா இருந்துச்சுன்னா உங்களுடைய கருத்தில் கமெண்ட் பாக்ஸ் தாராளமாக சொல்லலாம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் வேறு இது அதாவது மல்டி பிளேயர் கேம் அண்ட் பேட்டில் ப்ளேயர் கேமில் நிறைய ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ்லாம் இருக்குது, அதை பற்றின வீடியோஸ் வேணாலும் டெடிக்கேட்டாக நான் பண்ணுறேன். அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல வந்துடுறேன், என்னுடைய ஃப்ரெண்ட் ரன் கேமிங் சேனல் அருணுக்கு இந்த இடத்துல நான் தேங்க்ஸ் சொல்ல வந்துடுறேன். எக்ஸ்ட்ரடே பார்த்தீங்கன்னா அவனுடைய கம்யூனிட்டியில் என்னுடைய வீடியோவை ஷேர் பண்ணிங்கன்னா ஷேர் பண்ண கொஞ்சம் நேரத்துலேயும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ரெஸ்பான்ஸ் இருந்தது, உண்மையிலே சொல்கிறேன். ரன் கேமிங்க்கு
வெறித்தனமான ஃபேன் பேஸ் இருக்காங்க. அது நான் நேற்று தான் பார்த்தேன். ஏன்னா கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா நான் மட்டும்ன்றதில் எல்லாருமே தெரிஞ்சுக்கோம். அதாவது ஷேர் பண்ண கொஞ்ச நேரத்துலேயே என்னுடைய சேனல் பார்த்தீங்கன்னா 1000K ரீச் ஆகிடுச்சு. உண்மையிலே ரொம்ப தேங்க்யூ ஃபார் ஆல் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றிகள். ஏன்னா ரன் கேமிங் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் கேம் பிளே. கண்டிப்பாக சிஓடியில் நான் பெஸ்ட்டாக கேம் பிளே பண்ணுவேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கேம் பிளே வரும். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.